குருவே துணை. உங்களின் டிவைன் ஹீலர்ஜி ரேக்கி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். ரேக்கியில் வினைப்பதிவு, தீய வினைப்பதிவுகள் எப்படி நடக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பு எங்களுடைய வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உடனுக்குடனாக அற்புதமான வீடியோக்களும் உங்கள் பார்வைக்கு வரும். ஒரு ஊரில் ஒரு மகன் அவருடைய மனைவி வாழ்ந்து வந்தார்கள். எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கென்று எந்த சொத்தும் கிடையாது. இருப்பதை மற்ற மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து இன்பமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள். இந்த நிலையில் தன்னுடைய உறவினர் ஒருவர் ஒரு இனிப்பு உணவுப் பொட்டலத்தை அந்த மகன் வீட்டில் கொண்டு வந்து மகன் அவர் மனைவிக்கு கொடுத்துவிட்டு சென்று விட்டார். அவர் போய் வெகு நேரம் ஆகிவிட்டது. அந்த இனிப்பு பொட்டலத்தை மகனுடைய மனைவி, மகன் வெளியில் சென்றிருக்கிறார், அவர் வந்ததும் அவர் பசியாறுவார், பசியாறட்டும் என்று அவர்கள் உண்ணாமல் எடுத்து அலமாரியில் வைத்து விட்டார்கள். அந்த இனிப்பு உணவுப் பொட்டலம் மிகவும் அற்புதமான சுவையாக இருந்தாலும் அந்த சுவையை தான் சுவைப்பதற்கு பதில் தன்னுடைய கணவர் அதை பசியுடன் வருவார், அவர் சுவைக்கட்டும் என்று எடுத்து வைத்து விட்டார்கள். இதற்கு மத்தியில் ஒரு பிச்சைக்காரர் ஒருவர் அந்த வீட்டில் வந்து பிச்சாந்தி என்று பிச்சை கேட்டவுடன் அந்த அம்மா எப்பொழுதும் வீட்டில் இருப்பதை கொடுப்பதற்கு அவர் தயாராக தான் இருப்பான் எப்பொழுதும். ஆனால் அந்த சமயத்தில் கணவர் பசியுடன் வருவாரே என்ற ஒரு எண்ணத்தில், அவர் வீட்டில் எதுவும் இல்லை, உனக்கு இறைவன் அருள் செய்யட்டும், வயிறு நிரம்பட்டும் என்று ஆசீர்வாதம் சொல்லி அனுப்பிவிட்டார்கள். இவர்கள் வாக்கு சித்தி பெற்றவர்கள். அவருடைய மகனும் அவருடைய மனைவி அனைவரும் வாக்கு சித்தி பெற்றவர்கள். மகனுடைய மனைவி தன்னுடைய கணவருக்கு என்று எண்ணத்தினால் அந்த உணவை அவர்கள் கொடுக்கவில்லை. இனிப்பு பதார்த்தத்தை அந்த பிச்சைக்காரருக்கு கொடுக்காமல் அனுப்பிவிட்டார்கள். இப்பொழுது மகன் வீட்டிற்கு வந்தார். வீட்டிற்கு வந்தவுடன் உணவு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டவுடன் அவர்கள் ஒரு இனிப்பு பதார்த்தம் இருக்கிறது என்று எடுத்து வைத்தார்கள். ஆனால் அது இனிப்பு பதார்த்தம் இல்லை, கருப்பாக கெட்டுப்போன ஒரு உணவு பதார்த்தம் தான் இருந்தது. அது கொடுத்து சிறிது நேரம் தான் ஆகியிருக்கிறது, எப்படி இது கெட்டுப்போனது என்று அவனுடைய மனைவிக்கு ஆச்சரியம். அந்த சமயத்தில் மகன் கேட்டார், உணவு கொண்டு வந்து அந்த இனிப்பு பதார்த்தத்தை கொண்டு வந்து கொடுத்தாரே, அவருக்கும் நான் வந்ததற்கும் மத்தியில் யாராவது வந்தார்களா என்று கேட்டார்கள். ஆம், ஒரு பிச்சைக்காரன் ஒருவர் வந்தார், அவரிடம் வீட்டில் எதுவும் இல்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டேன் என்று சொன்னார்கள். நீ இல்லை என்று சொன்னது உன்னுடைய வாக்கு சித்தி, அதாவது எது நீ என்னை சொன்னாயோ அதுவாகவே மாறிவிட்டது. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருளானது கெட்டுவிட்டதற்கும் இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா, நாம் எண்ணக்கூடிய அந்த எண்ணங்கள், நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே கர்மமாக மாறும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது வந்து மகானாக இருந்தாலும் சாதாரண மானிடனாக இருந்தாலும் இன்னும் சொல்லப்போனால் நீசனாக இருந்தாலும், அதாவது நீசன் என்பது கடைநிலை மனிதர்கள், அவர்கள் வந்து எதை வேண்டானாலும் உண்ணுவார்கள், அவர்களுக்கு என்று எந்த ஒரு பேதமும் இல்லை, அவர்கள் தான் நீசன் என்றார்கள். அதாவது கிடைத்ததை உண்ணக்கூடியவர்கள் தான் நீசன், எதை வேணாலும் உண்ணுவார்கள் அப்படிப்பட்டவர்கள். அந்த வகையில் பெரிய மகான்களாக இருந்தாலும் நீசனாக இருந்தாலும் வாக்கு சித்தி, அதாவது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கர்மாவாக மாறும் என்பதையே இந்த கதை விளக்குகிறது. நியூட்டனினுடைய விதியின்படி நீ எதை செய்தாலும் சரி, நீ எதை செய்கிறாயோ அதுவாக மாறுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பகவத்கீதையில் ஒரு வாசகம் இருக்குது. நியூட்டனுடைய விதியும் அதுதான் சொல்லுது. நியூட்டன், அதாவது ஒரு ஒரு வினைக்கும் அதனுடைய வினையின் எதிர்வினை ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒன்று ஒன்றும் ஒரு செயலுக்கு எதிர்மறையான இன்னொரு செயல் அதன் கூடியே இருக்குது அப்படின்றது தான் அது சொல்லுது. மேலே அப்படின்னு சொன்னால் கீழே அப்படின்னு இருக்கும், நல்லது அப்படின்னா அதன் கூடியே கெட்டதும் இருக்கும். இந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஒரு கடையிலேருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வரும், அந்த பொருள் முழுதாக சாப்பிடக்கூடியதாக இருக்காது, ஏன்னா அதிலேருந்து ஒரு பொருள் தூக்க வேண்டியது இருக்கும். அதுதான் கர்மாவில் கெட்ட கர்மா, நல்ல கர்மாவை எடுத்துக்கிட்டு கெட்ட கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள், பேசக்கூடிய பேச்சு கூட கர்மாவாக மாறுது என்பது தான் இந்த ரேகையினுடைய, இந்த பதிவினுடைய உள்ளர்த்தம். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்ம வந்து
மண்ணுயிரை தன்னுயிர் போல் நினை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவி என்றால் இறைவனுக்கு மட்டும்தான் செய்யக்கூடிய, ஒரு கோயிலுக்கு ஒரு தர்மக்காரியம் செய்கிறேன்னு சொன்னால் அது கோயிலினுடைய நன்மையை கருதி தான் இருக்கும். ஆனால் அதே ஒரு ஏழை எளியவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தர்மமானது இறைவன் மிகவும் சந்தோஷப்படுகிறான். ஏனென்றால் அவர்களுடைய செயல்பாடுகள் தான் இறைத்தன்மை இருக்கிறது. ஒரு ஏழைக்கு செய்யக்கூடிய உதவி இறைவனுக்கும் ஏழைக்கும் ரெண்டு பேர்த்துக்கு செஞ்ச மாதிரி அதனுடைய அர்த்தமாகிறது. எனவே நாம் இந்த மண்ணுயிரை தன்னுயிர் போல எண்ண வேண்டும். கர்மாக்கள் மறைவாக இருப்பதனால் நிறைய பேர் நாம் நல்லது செய்யும்போது எல்லா தெய்வங்களும் கண்ணை விழித்து பார்க்கணும்னு நினைக்கிறோம், தீமை செய்யும் பொழுது எல்லா கடவுளும் கண்ணை மூடிக்கணும்னு நினைக்கிறோம். அது எப்பயும் நடக்கிறதில்ல. எப்பயுமே பார்க்குறவங்க பிரபஞ்ச சக்தியானது கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நம்முடைய நன்மை தீமைகள் சரியாக எழுதப்படுகிறது. எனவே நாம் நல்லதை செய்து நல்லதே பேசி நல்லதாகவே வாழ்வோம் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.